அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட்போர்டுக்கு முன்னாடி நின்று இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஈவன் அப்படியே நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னா என்னோட ஃபேஸ் காமிக்கலான்னு நீங்கள் ஃபேஸை மறந்தாலும் மறந்துடுவீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக் ராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎம்எஸ். ஸோ பிஎம்எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இன்னும் இன்டெப்த்தாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போக ஒரு ஒருபடியும் உங்களுக்கு வந்து சேரும். பிஎம்எஸை பற்றி ஃபஸ்ட் வீடியோ இதுதான் இந்த சேனலில். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும், சரிங்களா? ஸோ பிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலிங் அண்ட் மானிட்டரிங் பண்ணுற ஒரு சிஸ்டம். அதாவது என்னென்னா ஒரே இடத்துல உட்காந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ், உங்களுடைய டிவைசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் பண்ண முடியும், சரிங்களா? பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துடைய மெயின் இதுவே அதுதான். உங்களால் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் பண்ண முடியும். நாட் ஓன்லி கண்ட்ரோல், நாட் ஓன்லி மானிட்டர், போத் யூ கேன் டூ இட், கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர். ஸோ இந்த பிஎம்எஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்களோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கம்பெனியில் பிஎம்எஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பிஎம்எஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிள்ங்க, பிஎம்எஸ் அப்படின்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. பிஎம்எஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹனிவெல், சிஸ்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனிடெட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்என் இருக்குது, ஜான்சன் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்னைடர் எலக்ட்ரிக் இருக்குது. ஸோ நிறையா பிஎம்எஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது, நிறைய இருக்குது, மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, பட் எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரே இது தாங்க. ஸோ ஒரே இது ஓப்பன் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 20 டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 டவர், 20 ஃப்ளோர், ஒரு ஒரு டவரும் 20 ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த 20 டவருக்கான ஓவரால் கிராஃபிக்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டத்தில் ஒரு பிசியில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டவரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவரில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட் டீடெயில்ஸ் வரும், அது ஆன் ஆஃப் உங்களால் பண்ண முடியும், அதில் வந்து ஃபீட்பேக் உங்களால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்எஸ்ல நீங்கள் ஹெச்விஎஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 20 டவர், 20 ஃப்ளோரில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களால் ஒரே இடத்துல நின்று ஒரே சிஸ்டத்தில் பிசியில் உட்காந்து அந்த டிவைஸுடைய ஆன் ஆஃப் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதோடைய டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஹியூமிடிட்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். CO2 சென்சார் எவ்வளோ போகுது, ரிட்டர்ன் எவ்வளோ போகுது, ஸோ சப்ளை எவ்வளோ போகுது, ஸோ எவ்வளோ நீங்கள் கான்ஃபிகரேஷன் உங்களுடைய பிஎம்எஸ்க்கு நீங்கள் இன்புட் கொடுத்துருங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய பிஎம்எஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பிஎம்எஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, 20 ஃப்ளோர், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து, சாரி, ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு ஃபுல்லாக கம்பெனிஸ் இருக்குது. அது எல்லோடைய கான்ஃபிகரேஷனும் நான் கொண்டு வந்து ஒரே இடத்துல நான் பண்ணணும் அப்படின்னா பிஎம்எஸ் அதுக்கு சாத்தியம். ஸோ இல்லை, நான் ஒரு ஒரு டைம் நீங்கள் போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, ஒரு நீங்கள் ஒரு மேன் பவர் அதுக்கும் டெப்ளாய் பண்ணணும், அவர் ப்ராப்பராக போய் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், ஏதாவது ட்ரபுள் ஷூட்டிங், ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சப்போஸ் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் மாடிஃபை பண்ணால் திருப்பி அவர் போகணும். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டத்தெலாம் அவாய்ட் பண்ண, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண, உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல் டு யுவர் அசோசியேட்டை கொடுக்கறதுக்காக பிஎம்எஸ் சிஸ்டம் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஎம்எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு எனர்ஜி சேவிங் இருக்குது, ப்ராப்பர் ஆன் ஆஃப் டைமில் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, நாளைக்கு எதாவது ஃபால்ட் நடந்தால் கூட அதை வந்து ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற எல்லா அனலைசிஸும் உங்களால் இந்த பிஎம்எஸ் மூலயமா, அதோட அதில் இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கிறது மூலயமா உங்களால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஒன்லி ஹெச்விசி எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லைங்க, ஏஹெச்யூ, சிஎஸ்யு, ஃபேன் காயில், நெடுச்சில்லஸ், இது மட்டும் கிடையாது. இன்னும் உங்களுடைய சிசிடிவி சிஸ்டம், ஃபயர் அலாரம் சிஸ்டம், அப்புறம் உங்கள் எலிவேட்டர், எக்ஸலேட்டர்ஸ் அண்ட் லைட்டிங் கண்ட்ரோல், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன, ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்ல. ஸோ இன்னும் நிறைய இருக்குது உங்களால் அந்த ஒரு அதாவது பிஎம்எஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் கேன் பி இன்டெகிரேட்டட் த்ரூ தி பிஎம்எஸ் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஹெச்ஓ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குன்னா அவங்க தனியாக ஒரு பிசி வச்சு மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுமாதிரி லைட்டிங் கண்ட்ரோல் நான் பண்ணுறேன், எலிவேட்டர் பண்ணுறேன், ஸோ இன்னொன்று சிசிடிவி பண்ணுறேன், எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுப்பாங்க. அந்த ப்ரோட்டோக்கால் வந்து காமன் ப்ரோட்டோக்கால், ஐ மீன் காமன் சிஸ்டத்தில் பார்க்க முடியாது. ஒரு ஒரு பிசிக்கும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கும் நான் ஒரு ஒரு பிசி, ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் வந்து இருக்கும். அது ஒரு ஒரு கிராஃபிக்ஸ்க்கு நான் ஒரு ஒரு பர்சனை போட்டு மானிட்டர் பண்ணணும்.
இன்னும் ஒரு சில கம்பெனியில் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு தனித்தனியாக பர்சன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணி காமனாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் பேக் நெட் அப்படின்னுவாங்க சரிங்களா. பேக் நெட் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ்ல நீங்கள் சொல்கிற இது எல்லாம் நான் இப்போ சொன்னல எல்லா சிஸ்டம் பில்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பேக்நெட் சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் பிஎம்எஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்டும் அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே பிசியில் இதோட எல்லா டிவைஸும் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா. பிஎம்எஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பேக்நெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் டெவலப் அண்ட் மெயின்டைன் பை ஆஷே. ஆஷே இஸ் நதிங் பட் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர். ஸோ இவங்க தான் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். இப்போ நான் ஒரு டிவைஸ் நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து எக்யூப்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அந்த நான் எக்யூப்மெண்ட் நான் ப்ராடக்ட் பண்ணும்போதே அந்த பேக்நெட் மூலமா கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நான் என்னால் அந்த எக்யூப்மெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி நான் வந்து செல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதனால் இது ஓப்பன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பேக்நெட் இப்போ இருக்கிற வர எல்லா எக்யூப்மெண்ட்டும் பேக்நெட் கனெக்டிவிட்டியோட பேக்நெட் ப்ரோட்டோக்காலோட தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ பிஎம்எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சர்டன் லிமிட்டில் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைம் ஷெடியூல் போடலாம், வீக்லி ஷெடியூல் அண்ட் மந்த்லி ஷெடியூல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷெடியூல்லாம் போட்டுட்டு உங்களோட எக்யூப்மெண்ட் ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அது இன்னொன்று இந்த மாதிரி அலாரம்ஸ் ஏதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் அலாரம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ட்ரிகர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூபிஎஸ் ஆஃப் ஆகுது, இல்லை ஒரு ஸ்மோக் டிடெக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு ஃபயர் வருது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இட் கேன் சென்ட் த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் அண்ட் ஆடியோ விஷுவல் ஆடியோ சவுண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ சிஸ்டம் சொல்லுவாங்க அது மூலமா அனௌன்ஸ்மெண்ட் எவ்ரி திங் வந்து உங்களால் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பிஎம்எஸ் சிஸ்டம் மூலமா உங்களால் கொண்டு வர முடியும் சரிங்களா. ஸோ பிஎம்எஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ஹெச்விஏசி எக்யூப்மெண்ட் அண்ட் அதர் பில்டிங் சிஸ்டம் த்ரூ ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மூலமா நீங்கள் பண்ணுறது தான் சரிங்களா. ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பிஎம்எஸ்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன இன்டர்வியூக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் பிஎம்எஸ் உடைய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அப்புறம் பிஎம்எஸ் உடைய ஃபியூச்சர்ஸ், ஃபியூச்சர் ஆஃப் பிஎம்எஸ் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் பிஎம்எஸ், அண்ட் நான் சொன்ன அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் பேக் நெட்ன்றது ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் நிறையா இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு காம்பனன்ட் சொன்னால காம்பனண்ட்டில் வந்து டிடிசிலாம் வரும். ஸோ டிடிசி அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ் வரும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி கண்டினியூஸான வீடியோ வேணும், பிஎம்எஸ் ரிலேட்டட் ஒரு சில போஸ்ட் உங்களுக்கு நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட அடுத்த வீடியோ வந்து பிஎம்எஸ் ரிலேட்டடாக வரும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.